ஹாய், ஸ்ரீ வல்சன் கண்டதை பகிர் மூலமாய் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பக்க பர படம் த கில்லிங் ஆஃப் த சாக்கட்டி. படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவம் ஒன்று சொல்கிறேன். ஷிப்கார்டில் நாங்கள் இருந்தோம். பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்குது ஷிப்கார்டு. அந்த ஷிப்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கோட்டர்ஸ் ஒன்று இருக்கும். அந்த கோட்டர்ஸ் மாடியில் இருக்கும், கீழே வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்லாம் இருப்பாங்க. மேலே வந்து நாங்கள் இருந்திருந்தோம். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பைலரில் தான் வைப்பாங்க. பைலரில் வைப்பாங்க அப்படின்னா பைலர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காலத்தில் பைலர் தான் இப்போ கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் என்ன இருக்குது, பரமல்ல இருக்குது. அந்த பைலரில் வந்து பார்த்தீங்கன்னா விறகெல்லாம் வச்சு சுடு தண்ணி வச்சு தான் குளிப்பாங்க. ஆக்சுவலி எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், அப்படி தான் குளிப்பாரு. பாத்ரூமில் குளிச்சிருக்கும் போது திடீர்னு மயக்கம் போட்டு விட்டார். மயக்கம் போட்டு வந்த பிறகு எல்லாம் நல்லா அடிச்சு ஓடி வராங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. எங்கள் அப்பா அப்படியே விழுந்து வருகிறாரு. கீழே ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் வந்துட்டு என்னங்க இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு அங்கே ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்ச ஆள் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவர் வந்துட்டு பிறகு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ பரிகாரம் இருக்குது, தப்பு பண்ணியிருக்கீங்க, ஏதோ தவறு நடந்திருக்கு, அதான் தப்பு விழுந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டார். எங்கள் அப்பா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவரே அப்போ நினச்சி யோசிச்சு பார்த்தேன், நான் தப்பு பண்ண, நான் பரிகாரம் பண்ண அப்படின் மாதிரி யோசிச்சு பாருங்க, முனீஸ்வரனுக்கு நீங்கள் ஏதோ தவறு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். ஆமாம், எங்கள் அம்மா கூட முனீஸ்வரனை கும்பிடுவாங்க, நான் வந்து கும்பிட்றதே கிடையாது. எங்கள் அம்மா வந்து அவங்களாம் வந்து அவ்வளோ சாமி கும்பிட்டு இருந்தாங்க, முனீஸ்வரன் கும்பிட்டு இருந்தாங்க, கும்பிடல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதான் தப்பு நீங்கள் பண்ணியிருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோயில் கட்டுங்க. அவருக்கு கோயில் கட்டினா உங்களுக்கு இதெல்லாம் சரியாக போகும் அப்படின்னு சொன்னார். எங்கள் அப்பாவை என்ன பண்ணார், சரின்னு சொல்லிட்டு கோயில் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். கோயில் கட்டலாம்னு போட்டு சின்ன கோயில், ரொம்ப பெரிய கோயில் சின்ன கோயில் கட்டணும்னு முடிவு பண்ணார். அந்த அந்த ஸ்டேஷன்லேயே வந்து கோயில் கட்டினாங்க. சின்ன சின்ன ரொம்ப அழகாக இருக்கும். அது எல்லாமே அழகாக டிசைன்லாம் பண்ணி நான் கூடவே இருந்தேன். அந்த கோயில் கட்டி வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மூணு நாள் கட்டிட்டாங்க வச்சுக்கோங்களேன். கட்டும் போது கூட வரைக்கும் நான் இருந்தேன். செங்கல்லாம் கூட நான் திருப்பிட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் கூட நான் நடந்தது. பட் அவங்களும் காசு கொடுத்து வாங்கினா நானும் கொஞ்சம் கல் பத்தனு சொல்லிட்டு ரொம்ப தூரத்தில் போய் ஆஃபீஸ் ஸ்டாஃப்போட போய் எடுத்துகிட்டு வந்தோம். அதெல்லாம் இருந்தது சீன்லாம் ரொம்ப நாள் யோசிச்சு பார்க்க ரொம்ப நாள் ஜாலியாக இருக்கும். அப்படிலாம் போய் எடுத்துகிட்டு வந்து போய் கட்டி வச்சாச்சு. கட்டி வச்சுற பிறகு உங்களுக்கு இது பரிகாரம் இதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அது வந்து விட்டக்குற தோட்டக்கார உங்கள் அம்மா பண்ண புண்ணியை வந்து நீ பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி தான் கட்டினாங்க. ஆக்சுவலாக அவர் பிபியில் தான் வந்து மயக்கம் போட்டு வந்தார்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இருந்தாலும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவர் மயக்கம் போட்டு விடல, அவரோட நம்பிக்கை வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்க நம்பிக்கை அது கட்டிட்டும் ஆகாமல் இருந்தது. எங்கப்பா பிபி மாத்திரம் சாப்பிடல. மேபி ஃபியூச்சரில் வந்து அந்த மாதிரி வரத்துக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள் வந்து எங்கள் அப்பாவுக்கு திருப்பி அந்த மாதிரி சிம்டம்ஸ் எனக்கு தெரியல. ஆனால் அவர் வந்து அது கட்ட பிறகு அவருக்கு சரியாச்சு. அது அவரோட நம்பிக்கை. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குதா இல்லையெல்லாம் சொல்ல தெரியல. ஆனால் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கே தவிர எனக்கு இந்த மாதிரி இது கட்டினா தான் வந்து இதெல்லாம் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு நம்பிக்கைலாம் கிடையாது. ஸோ அப்படி தான் போகுது. ஆக்சுவலி சொல்லணும்னா கதை அப்படி தான் போகும். என்ன நான் சொல்கிறேன், நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி அறிய உனை கேட்கும், நீ விதைத்த வினையெல்லாம் உனை அறுக்க காத்திருக்கும். நம்ம செய்கிறது நல்லது கெட்டது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து சேரும். கர்மா யாரையும் விட்டு வைக்காது. இது ஆழமாக சொல்லக்கூடிய படம் தான் த கில்லிங் ஆஃப் எ சாக்கட். டேரக்டர் யோகோஸ் லாந்திமோஸ் இயக்கத்தில் 2017 வெளிவந்த ஒரு சைக்காலஜி த்ரில் மூவி இது. டாக்டர் ஸ்டீஃபன் ஒரு புகழ்பெற்ற ஹார்ட் சர்ஜன், அவரோட ஒய்ஃப் ஆனா ஒரு கண்டாக்டர். இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. பெரிய பொண்ணு கிம்க்கு ஒரு 13-14 வயசு இருக்கும். கடைசி பையன் பாப்க்கு ஒரு 7-8 வயசு இருக்கும். நார்மலாக தெரிகிற ஒரு அப்னார்மல் ஃபேமிலி. அது ஏன் அப்புறம் சொல்கிறேன். டாக்டர் ஸ்டீஃபன் அடிக்கடி ஒரு பையனை மீட் பண்ணுவார். அவன் பேர் மார்ட்டின். மார்ட்டினோட அப்பா ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனில் இறந்து போயிடுவார். அந்த ஆப்ரேஷன் அட்டன் பண்ணது டாக்டர் ஸ்டீவன் தான். ஸோ அந்த ஒரு சிம்பத்தி ஆர் குற்றமுணர்ச்சியான ஏதோ சம்திங், ஏதோ மார்ட்டினுக்கு வாட்ச் வாங்கி தரது, ஃபேமிலிக்கு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுன்னு டாக்டர் ஸ்டீவன் மார்ட்டின் மேலே ரொம்ப கேர் எடுத்துப்பார். ஒரு நாள் மார்ட்டின் டாக்டர் ஸ்டீவனை தன்னோட வீட்டுக்கு கூப்பிடுவார். அங்கே மார்ட்டினோட அம்மா டாக்டர் ஸ்டீவன் கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுவாங்க. பட் டாக்டர் ஸ்டீவன் அவங்களை இக்னோர் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் மார்ட்டின் டாக்டர் ஸ்டீவனை பார்க்க பல தடவை முயற்சி பண்ணுவான். பட் ஸ்டீவன் அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பார். திடீர்னு டாக்டர் ஸ்டீவனோட பையன் பாப் நடக்க முடியாமல் பேலஸ் ஆகிடுவான். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க. உடம்புல எந்த குறையும் இல்லை, எல்லாமே சரியாக தான் இருக்குது. மேபி ஸ்கூல் எக்ஸாம்னால அவனுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் இருக்கலாம், அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டு நாள் அப்சர்வேஷன் இருந்து அது சரியாக போயிடும்னு டாக்டர் சொல்லுவாங்க. பட் அடுத்து டாக்டர் ஸ்டீவனோட பொண்ணு கிம்மும் பேலஸ் ஆகி அதே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுவான். இதுக்கெல்லாம் என்ன காரணம், அடுத்தடுத்து என்ன நடக்குது, படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா உங்களால் பாதிலே எழுந்து போக முடியாது. அப்படி ஒரு சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லிங்கான படம் தான் த கில்லிங் ஆஃப் த சாக்கட். இந்த மூவி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும். அந்த நாளே உங்களுக்கு வந்து சந்தோஷமான நாளாக அமைஞ்சிருக்கும். உங்கள் லவரோட டேட்டிங் போயிருப்பீங்க, போயிட்டு வந்துருப்பீங்க. வீட்டுக்கு வந்த பிறகு அவங்களோட ஞாபகமாகவே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த படம் பார்க்க ஆரம்பித்ததும் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. அப்படிப்பட்ட ஓப்பனிங் சீன் இதில் இருக்குது. டைட்டில் கார்டு முடிஞ்சதும் ஒரு டாக் ஸ்க்ரீன் வந்து வரும். பின்னாடி ஒரு பியூட்டிஃபுல் வயலின் மியூசிக்கோட அப்படியே கொஞ்சம் நேரம் ரசித்து கேட்டுகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு மனுஷனோட இதயம் துடிக்கிற க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்க.
அதுக்கேத்த மாதிரி பேக்ரவுண்ட்ல கோரஸ் வரும். அந்த ஃபியூ மினிட்ஸ் நீங்க எந்த மூட்ல இருந்தாலும், சந்தோஷம், துக்கம், குழப்பம்னு எந்த மூட்ல இருந்தாலும் உங்க மூட அப்படியே சுவிட்ச் பண்ணிடும். மூவி கூட டிராவல் ஆக நம்ம மென்டலி தயாராகிறதுக்கு எடுக்கப்பட்ட சீனு எனக்கு தோணுச்சு. ரத்தம் தெறிக்க தெறிக்க இந்த படத்துல டிஸ்டர்பிங் சீன்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனா படம் பார்க்கும்போது நமக்கு டிஸ்டர்ப் ஃபீல் தரும். அதுக்கு காரணம் பிஜிஎம் தான். குறிப்பா டாக்டர் ஸ்டீவன் அண்ட் மார்ட்டின் ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது சீன்ல வர அந்த பிஜிஎம் ஒரு காரசனமா டாக்லாம் இருக்காது, பட் அவங்களுக்கான ஒரு பனிப்போர் நடக்குது, சம்திங் இஸ் ராங் அப்படின்னு அந்த பிஜிஎம் நமக்கு புரிய வைக்கும். இதே அந்த பிஜிஎம் மட்டும் இல்லைன்னா அந்த வாட்ச் கிஃப்ட் பண்ற சீன் வந்து ரொம்ப கேஷுவலா ஒரு அன்புமிக்க சீனா நமக்கு தோணியிருக்கும். சம கிரிட்டிக்கல் திங்கிங் உள்ள டைரக்டர் இவர், நம்மளையும் திங்க் பண்ண வைப்பார். இவருடைய படங்கள்ல வந்து ஃபில் இன் தி பிளாங்க் கான்செப்ட் நிறையவே இருக்கும். படம் பார்க்கும்போது நம்ம ரைட் பிரெயின் படத்துல ஃபோக்கஸ் பண்ணும், இன்னொரு பக்கம் நம்ம லெஃப்ட் பிரெயின் வந்து எதுக்காக இப்படி நடக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும். டாக்டர் படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ல பாத்தீங்கன்னா கார் டிக்கே காட்டுவாங்க. அதுக்குள்ள இருக்கிற பொண்ணுக்கு வந்து என்ன ஆச்சு, அவ கார் டிக்கே திறந்து எஸ்கேப் ஆனாலா இல்ல மூச்சு திணறி செத்தே போயிட்டாலா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே டைரக்டர் சொல்லியிருக்க மாட்டார். நீங்களே எதையாவது டீகோட் பண்ணிக்கங்கடான்னு பதில் நம்ம கிட்டே விட்டுடுவார். அதே போல இந்த படத்துல அப்படி சில சீன்ஸ்லாம் இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா டாக்டர் ஸ்டீவனோட பசங்க எப்படி பேரலைஸ் ஆனாங்கிற க்ளூ எதுவுமே இருக்காது. மார்ட்டின் ஏதாவது மருந்து மாத்திரை கொடுத்து அவங்களை பேரலைஸ் ஆக்கியிருந்தா பிளட் டெஸ்ட்ல தெரிஞ்சிருக்கும், பட் மெடிக்கலி எந்த ப்ராப்ளமும் இல்லை, இது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஒருவேளை மார்ட்டினுக்கு சக்தி இருந்தா அவங்க அப்பாவை காப்பாத்திருப்பான், அப்படின்னா பில்லி சினிமா இருக்குமோ கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத மர்மமாவே இருக்கும். டைலர்ல ஒரு கதை சொல்லியிருப்பேன், அகமெனன் ராஜா கதை. அந்த கதையோட கருதான் இந்த படம். மூவி டைலர் பார்த்ததும் அந்த கிரீக் புராண கதை ஞாபகம் வருமா. டாக்டர் ஸ்டீவன் குடிபோதையில தப்பான ஆபரேஷன் செஞ்சு மார்ட்டின் அப்பாவை கொன்னுட்டாரு. இந்த இழப்பை ஈடுகட்ட ஸ்டீவன் தன் கையாலேயே அவருடைய ஃபேமிலி மெம்பர் ஒருத்தரை கொல்லணும். அப்படி செய்யாட்டி அவரோட பசங்க அண்ட் ஒய்ஃப் எல்லாருமே பேரலைஸ் ஆகி கடைசியில் இறந்தும் போவாங்க. இதுதான் மார்ட்டின் ஸ்டீவன் வச்ச செக். நான் ஆரம்பத்தில் நார்மலாக தெரிகிற ஒரு அப்நார்மல் ஃபேமிலின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அது ஏன் இப்போ சொல்கிறேன். ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஒரு பொலைட்னஸ் இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஸோ இவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஓவர் பொலைட்னஸாக இருக்கும், அதுவே நமக்கு வந்து ஒரு ஆக்வர்ட் ஃபீலிங் தரும். எக்ஸாம்பிள், சின்ன பையன் வந்து அக்காரம்பில் வந்து தலை சீவிட்டு சீப்புக்கு நன்றி சொல்லிட்டு போவான். ஸோ அதே மாதிரி அப்பா அம்மா பொண்ணு பையன் எல்லாருமே ஒரு கால்குலேட்டிங் மைண்ட் செட் உள்ளவங்க. எந்த அம்மாவுமே தன்னோட பசங்க உயிர் ஆபத்தில் இருக்குன்னு தெரிஞ்சால் தன்னோட உயிரை கொடுக்க தான் முன் வருவாங்க. நானும் ஆனா தான் அதில் செத்து போவாங்கன்னு நினச்சேன். இன்ஃபேக்ட் மார்ட்டின் கூட தன்னோட அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க டாக்டர் ஸ்டீவன் கிட்ட கேட்பான், உன் புருஷன் என் அம்மா கூட ஃப்ளட் பண்ணுறான் அப்படின்னு மார்ட்டின் ஆனா கிட்ட வரும் போய் சொல்லுவான். ஸோ எல்லோரோட ஃபோக்கஸும் வந்து ஆனா மேலே தான் இருக்கும், பட் ஆனா அப்படி ஒரு எண்ணம் இல்லை. ஈவன் மார்ட்டின் கிட்ட என் புருஷன் தானே தப்பு பண்ணார், நாங்கள் எதுக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னு கேட்பான். ஸோ வேற வழியே இல்லை, நம்மளோட உயிர் வந்து ஸ்டீவன் கையில் இருக்குன்னு தெரிஞ்சும் ஸோ அந்த பசங்களை கொலை செய்யறது கஷ்டம்தான், ஆனால் நம்மளால இன்னொரு குழந்தை பெற்றுக்க முடியும்னு ஆனா வந்து ஸ்டீவனை கன்வின்ஸ் பண்ணுவான். அதே மாதிரி பசங்களும் அப்பாக்கு பிடிச்ச மாதிரி பாப் தலைமுடி வெட்டிக்கிறதும் பொண்ணு எமோஷனல் டைப் பேசுறதும் தம்பி செத்த பிறகு இந்த MP3 பிளேயர் எனக்கு தான் அக்கா சொல்றதும் எந்த பசங்க பெஸ்டா இருக்குன்னு ஸ்டீவன் வந்து ஸ்கூல் பிரின்சிபல் விசாரிக்கிறதும் இப்படிலாம் ஒரு நார்மல் ஃபேமிலி மெம்பர் யோசிக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா அந்த படத்தை பாருங்க, பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புதிய ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் கிடைக்கும் போது நீங்களே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படத்தை பார்த்துருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ 15 வயசு தான் போட்டிருக்கு இந்த ரேட்டிங், ஆனால் 15 வயசுனா கூடயும் குழந்தைங்க பார்க்கறது அவாய்ட் பண்ண நல்லது. டிஸ்டர்பன்ஸ் சீன்ஸ்லாம் நிறைய இருக்கும். கடைசி சீன் பார்த்தீங்கன்னா 18 வயசு இருக்கிறவங்களே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க, அந்த மாதிரிலாம் சீன்ஸ்லாம் இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸான ஃபிலிம் ஆக்சுவலி, இது ரொம்ப டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி எப்படின்னா எனக்கு வந்து படம் வந்து இந்த நாட்லாம் இருக்குன்றது கூட எனக்கு பெரிய அவசியம்லாம் கிடையாது, அந்த கேரக்டர்ஸ் ரொம்ப வந்து முக்கியமாக கொடுக்கணும்னு நினைப்பேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ்லாம் அவ்வளோ முக்கியமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருமே நம்ம தான் நினச்சிருப்பாங்க. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.